அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஏழு ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பதி இது வந்து ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேது பகவான் வந்து வருவார். இந்த ஏழு அதே போல் 25 பிறந்தவங்க இந்த இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து 7 25 அதுக்கப்புறம் 16 இதில் பிறக்கிறவங்களுக்கு வந்து பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் வந்து அதிபதியாக வருவாருங்க. ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர்னு சொன்னாலே கேது பகவான் சொன்னாலே ஞானக்காரகம் தான். உங்களோட சுபாவம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே சிந்திச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் நீங்கள் எல்லா வேலைகளையுமே செய்வீங்க. அதாவது நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்களே வந்து நினச்சி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்குது கரெக்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்துட்டு தான் அந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இயற்கையிலேயே ஞானம் வந்து அதிகமாக இருக்கும், அறிவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுனா நான் என்ன செய்ய போகிறனோ, அடுத்து நான் என்ன பண்ண போகிறனோ, எப்படி இருக்க போகிறனோ, நான் எந்த மாதிரி எனக்கு வந்து வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற சந்தேகம் அந்த குவஸ்டின் மார்க்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க, யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அப்படி யோசிக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நிறைய பேர் மெடிடேஷன் தியானம்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவலில் வந்து உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப அதிகமாக போகும். அதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு இது பண்ணுவீங்க. கோயில்களுக்கெலாம் வந்து நீங்கள் நிறைய தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க இந்த ஏழாம் நம்பரில் இருக்கிறவங்க. அதே மாதிரி வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யணும்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை வந்து நேரம் பார்க்காம நீங்கள் வந்து முடிச்சு கொடுப்பீங்க. அதே போல் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது மனுஷனாக வந்து இந்த தடவை வந்து மாறுற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா உழைப்பீங்க, கடினமாக உழைப்பீங்க. உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் கடவுள் வழிபாடு வந்து அதிகமாக அந்த வருஷம் வந்து செய்ய போகிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் ஈடுபாடு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அந்த மாதிரி படிக்கிறதுல, வேதங்கள் கற்றுக்கிறதுல, அந்த மாதிரி இதில் நிறைய பேர் வந்து ஈடுபடுவீங்க. உங்களுக்கே தெரியாது உங்களோட லைஃப் வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் இப்படி போகும் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக மைண்டாக இருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ப்ராட் மைண்டாக தான் இருப்பீங்க. எதையுமே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டீங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்ற மாதிரி நீங்கள் நேருக்கு நேராக வந்து பேசுவீங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து கனவுலேயே வந்து காமிச்சு கொடுப்பாங்க. அந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு அது இருக்கும். அது உங்கள் மனசில் வந்து தோணும் இந்த மாதிரி இப்படி நடக்க போகுது, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே போனால் நல்லது நடக்கும், இங்கே போனால் கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். உங்களுக்கு உங்ககிட்ட பேசுவாங்களா, அதாவது கடவுள் வந்து பேசுவார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கடவுளை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம், அல்லது உங்கள் மனசில் வந்து உட்காந்து இந்த வேலையை செய்யாத அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லது, நம்ம இந்த வெளியில் போகிறோம் இந்த காரியம் நடக்கும் நல்லது, இல்லை நமக்கு ஒரு மாதிரி அடிபட்டுரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலையை வந்து கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு நீங்கள் வெளியில் போக வேண்டிய வேலையை அடுத்த நாள் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அது அப்படியே வந்து நடக்கும். அதே போல் நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எதுக்காக அந்த ஏழாம் நம்பரில் பிறந்து இந்த பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத நோக்கத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதே போல் அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் கடவுள் நமக்கு என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் அப்படின்ற மாதிரி கடவுள் மேலே கோபமாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து தேர்ந்து நீங்கள் வந்து கடவுள் வழிபாட்டுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்துலேயும் புதுசு புதுசாக கற்றுக்கிறதையும் ஈடுபாடு இருக்கனால ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் மூஞ்சியை காமிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தவங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அதை என்ன நினைப்பீங்கன்னா போடும் நமக்கு இந்த வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு வந்து அந்த ஃப்ரெண்டு போயிட்டாங்கன்றது வந்து தெரியாமல் நீங்கள் வந்து மனசு வந்து உங்களுக்கு எப்பயும் போல் கேஷுவலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாமல் எதுலேயுமே இது இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள அப்போனா போட்டு அவங்க போட்டு நம்ம வேலை நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸும் உங்களுக்கு வந்து வரும். படிக்கிற பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நல்லா படிப்பாங்க, சாமியை நல்லா கும்பிடுவாங்க, கடின உழைப்பு போட்டு அவங்க வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை வந்து பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் அதே மாதிரி அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்களோ எந்த ஸ்கூலில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடங்களாகி தான் போகும். ஏன்னா சனியும் கேதுவும் வந்து உங்களுக்கு வந்து பிறக்க போகிற நம்பருக்கு வந்து சனியை ஆதிக்கத்தில் வருது, கேது வந்து ஏழாம் நம்பராக இருக்கனால கொஞ்சம் எல்லா காரியமே சட்டுன்னு நடக்காது.
கொஞ்சம் ஸ்லோவாகி தடங்கலாகி அப்படியே மெதுவாக போய் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது ஒரு வேலையை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வேலை வந்து நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏழாம் நம்பராக இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி புத்திரபாக்கியம் நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகர்கள் வழிபாடு, நாகாத்தம்மனோட வழிபாடு, புத்து வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த யாருக்கெல்லாம் வந்து குழந்தை வந்து இவ்வளோ நாள் நீட்டிப்பாக இருக்குது, எனக்கு இன்னி குழந்தை பிறக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புத்துக்கு போய் தீபம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த புத்து அம்மன்கிட்ட நாகாத்தம்மன்கிட்ட வேண்டிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே போல் நீங்கள் வந்து தொழிலையும் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் நீங்கள் வந்து நாகர்கள் வழிபாடு, அதாவது புத்து நாகாத்தம்மனோட வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் சிவனோட வழிபாடும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்லது. சிவன் கோயிலுக்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமை அந்த மாதிரி சனிக்கிழமை நீங்கள் சிவன் கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட தடங்கல்கள் அனைத்தையுமே நீக்கி கொடுக்கும். அதே போல் கேது பகவானோட நீங்கள் வந்து அந்த நவக்கிரகத்தில் இருக்க கேது பகவானையும் வழிபட்டுக்கிறது நல்லது. நாகாத்தம்மனுக்கு நீங்கள் தீபம் போடுறது ரொம்பவே உங்களுக்கு வந்து தடங்கல்கள் காரியங்கள் எல்லாமே தடங்கலான காரியங்கள் எல்லாமே நடைபெறும். அதே போல் உங்கள் உடம்புல வந்து எந்த ஒரு நோய்கள் இருந்தாலும் குறையும். நீங்கள் இந்த சிவ வழிபாடு இந்த நாகாத்தம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து நோய்கள் வந்து சீற்றம் இல்லாமல் நார்மலாக நீங்கள் மருந்து சாப்பிட்டே உங்களுக்கு வந்து குணமாயிரும். அதனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேது பகவான் உங்களுக்கு வந்து அதிபதியாக வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கலரும் மிக்சடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிக்சடு கலர் ரெண்டு மூணு கலர் கலந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் லைட் ரெட்டு கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட் ப்ரௌன் கலர் அந்த கொள்ளு தட்டாம்பயிரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர், அந்த மாதிரி லைட் ப்ரௌனு நம்ம அந்த பாக்கு கலர் ப்ரௌன் கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தை வந்து நெத்தியில் குழப்பி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தினமுமே சந்தனத்தை வந்து வச்சுட்டு நீங்கள் போகிறது, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன குங்குமமும் வச்சுக்கலாம். சந்தனத்தை வச்சுட்டு சந்தனத்துக்கு நடுவில் சின்னதாக நீங்கள் குங்குமமும் வச்சுக்கிட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு நீங்கள் போகிறது உங்களோட உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி நிறைய கொடுக்குங்க. அதே போல் நீங்கள் வந்து சிவஸ்துதி வந்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சிவஸ்துதி கேட்டுக்கிறது அம்மனோட தாலாட்டு பாட்டு, மாரியம்மன் தாலாட்டு பாட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாலாட்டு பாட்டு நீங்கள் கேட்டுக்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்க பாரங்கள் வந்து குறையும், நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து நடக்கும். நீங்களும் வந்து பசுமாட்டுக்கு வந்து தானம் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு இல்லாதவங்களுக்காக வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் யாருக்காவது சாப்பாடு ஒரு சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதுன்னா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம். அந்த யாசகர்களுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தானம் பண்ணலாம். அப்படி யாசகர்களுக்கு நிறைய பேர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அந்த பைரவரோட வாகனத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பசுமாட்டுக்கும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர்காரங்களுக்கு பசுமாட்டுக்குமே நீங்கள் வந்து கீரைகள் வாங்கி கொடுக்கறது, அதே போல் நீங்கள் வந்து இந்த இதை வந்து நம்ம வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏழாம் நம்பர்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷம் ஏழாம் நம்பர்காரங்களுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் வெளியில் போகும்போது வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் போகிறது கவனமாக போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விபத்து வந்து பெருசாக நடக்காது, கொஞ்சம் சின்னதாக நடந்து உங்களுக்கு கைகால்களில் வந்து கஷ்டங்கள் வர்றது, உடம்புல வந்து அடிபடுறது, அந்த மாதிரி வீக்கம் வர்றது, இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக, அதாவது ரொம்ப அந்த காலில் அடிபட்டோன்னு சட்டுன்னு வந்து வீங்கி அது வந்து கட்டி மாதிரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கவனமாக வாகனத்தில் போகும்போது நடந்து போகும்போது கவனமாக போங்க. கிராஸ் பண்ணும்போது குறிப்பாக ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யார் வந்து உங்கள் மேலே மோதிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வீக்கம் வந்து உடம்புல வர ஆரம்பிச்சிடும், அடிபட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போக வேண்டிய நிலைமைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெய்வ வழிபாட்டில் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எட்டாம் நம்பர், எட்டாம் நம்பர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதி யார் வருவாங்கன்னா சனி பகவான் தான் வருவார். அதே சனி பகவான் தான் 2024 ஆளுமையாக ஆளும் கிரகமாக வர்றாரு. அவர் தான் சனியோட இதில் தான் வந்து நமக்கு 2024 பிறக்குது. ஒரு எட்டு அப்படின்னு சொல்கிறவங்களே எட்டில் பிறந்தவங்க 28, 17, 26 இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஒரு எட்டாக இருக்கிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது 17 பிறக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆவாங்க, ஆனால் அவங்களோட குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நீங்கள் 26 இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் இருக்கும். 2, 6 சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள், கொஞ்சம் மன சின்ன சின்ன பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து 26 பிறந்தவங்களுக்கு இருக்கும். டைரெக்டாக 8 நம்பரில் பிறக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனையும் இருக்கும், உடம்புல இருக்க பிரச்சனைகள் நோய்களும் டென்ஷன்களும் இருக்கும், கடன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் 8 நம்பரில் பிறந்தவங்களுக்கு. இந்த 17 பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 1, 7 வந்து கேது, சூரியனும் கேதும் இருக்கனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஞானகாரகமாகி புத்திசாலித்தனமாக அவங்க வந்து பொழைச்சிக்குவாங்க, அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுவாங்க.
இருக்கிறவன், ஞானம் அதிகமாக இருக்கனால அறிவு இருக்கனால பதினேழாம் நம்பருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது. அந்த பதினேழில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து அவங்க கணவனோ மனைவியோ பிரிஞ்சு தான் இருப்பாங்களே தவிர ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து இந்த சனி பகவானோட நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீதி நேர்மை நியாயம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு, இவங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்கவங்களையும் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆதிக்க செலுத்துகிறவங்களாக தான் அந்த எட்டாம் நம்பர் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மூஞ்சி மேலே கோபத்தை கொண்டு வந்து ரியாக்ஷனை காமிச்சிருவாங்க. அதே போல் இவங்க வந்து ஓடி போய் அடுத்தவங்களுக்குலாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் லாஸ்ட்டில் முடிகிற வரைக்கும் 10 ரூபா இருந்தால் கூட அதையும் தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இவங்க வந்துடுவாங்க உதவி செஞ்சுட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் வந்து இந்த எட்டாம் நம்பர்காரங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து புத்தி சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போ அந்த மாதிரி போ, அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி புத்தி சொல்கிறத வந்து இவங்க சொல்கிற வழியை போட்டு அவங்க ஏறி போயிடுவாங்க. அதாவது இவங்க ஏணி மாதிரி செயல்படுவாங்கன்னு வைங்க, இவங்க ஏணியாக இருந்து இவங்க மேலே ஏறிட்டு அவங்க வந்து போய் நான் இவங்க சொல்கிறவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவாங்க, இவங்க அதே இடத்துல தான் நிற்பாங்க. அதுதான் இந்த எட்டாம் நம்பரோட இதே. அதாவது இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் பெரிய பதவிக்கு போயிடுவாங்க, இவங்க பெரிய பதவியிலே இருந்தாலும் அதே பதவியில் தான் உட்காந்துருப்பாங்களே ஒழிஞ்சு இவங்களுக்கு அடுத்தடுத்து இது இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ வந்து இவங்களுக்கு இதில் வந்து வேலையில் வந்து கிடைக்கிறது இல்லை. அதாவது பொதுவாகவே இந்த எட்டாம் நம்பர்னு சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் சிக்கலானது தான் அவங்களோட வாழ்க்கையவே இருக்குது. அதாவது தொழில் நல்லா பண்ணுவாங்க, பணம் நல்லா வரும், ஆனால் அவங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த எட்டாம் நம்பர்காரங்களுக்கு கடன் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஆயுள் வந்து நீட்டிச்சு கொடுப்பாரு சனி பகவான். கடன் இல்லாதவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் கொடுத்து இது கொடுத்து அந்த செலவுகளை அதிகப்படுத்தி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவார். ஆனால் அந்த எட்டாம் நம்பரில் இருக்கவங்க கடன் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் சின்ன கடனாவது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்க இருக்க அவங்களோட ஆயுள் வந்து நீட்டிக்கும். அதனால் எட்டாம் நம்பரில் பிறந்துட்டுமே நம்ம கஷ்டப்படுறமேன்னு யாரும் நினைக்காதீங்க. சனி பகவான் வந்து நீதிமான் தான், அவர் வந்து எல்லாத்துக்குமே சமமாக இருக்கிற மாதிரி நீங்களும் அப்படி தான். யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட மேலதிகாரிகிட்ட நீங்கள் பழக மாட்டீங்க, உங்களோட கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் வந்து உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு. அதே போல் கடின உழைப்பு போடுவீங்க நீங்கள், உங்கள் சோம்பேறித்தனம் இருக்கும், படுத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். ஆனால் எந்திரிச்சு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஒரு டயத்தை வந்து பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த எட்டாம் நம்பர்காரங்களுக்கு இந்த டயத்தில் இருக்கணும் அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அப்பேற்பட்ட நல்ல உழைப்பாளி தான் நீங்கள், கட்டும் உழைப்பாளின்னு சொல்லலாம் அவங்கள. அதே போல் நீங்கள் வந்து உழைச்சி உழைச்சி நீங்கள் வந்து ஊருக்கு தான் கொடுப்பீங்களே ஒழிஞ்சு நீங்கள் சேர்த்து வச்சுக்க மாட்டீங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர் எட்டாம் நம்பர்னால் அவர் உழைச்சி உழைச்சி அவரோட சந்தோஷங்களை அவர் நிறைவேற்ற மாட்டார். குடும்பத்தில் வந்து மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க வந்து ஒரு மெழுகுபர்த்தி மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு வைங்களேன். தன்னை உருக்கி அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க அடுத்தவங்களுக்கு, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸு எல்லாத்தையுமே. அதே மாதிரி சொந்தக்காரங்களையும் நல்லா வரவேற்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு மனசு போனாமல் நல்லா நடந்துக்குவாங்க அந்த எட்டாம் நம்பர்காரவங்க. அதே போல் குழந்தைங்க மேலேயும் இவங்க மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. யாருக்கு எதுனாலும் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் வந்து இவங்கக்கிட்ட இந்த எட்டாம் நம்பரில் இருக்கும். அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. அதாவது உங்களுக்குரிய கடவுள்னு பார்த்திங்கன்னா சிவனை வந்து நீங்கள் கும்பிடணும். அதே போல் ஆஞ்சநேயரை கும்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வந்து கும்பிடலாம். அதே போல் நீங்கள் வந்து கிருஷ்ணர் வழிபாடும் பண்ணலாம். அதை நாராயணனையும் நீங்கள் கும்பிடணும், சிவனையும் கும்பிடணும், ஆஞ்சநேயரையும் கும்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டுட்டு வர வர உங்களுக்கு வந்து இந்த மூணு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து சனி பகவானோட தாக்கம் வந்து கம்மியாகி உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதாவது இந்த எட்டாம் நம்பர்காரங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே எவ்வளோதான் புத்தி சொன்னால் கூட திருப்பி திருப்பி நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் அந்த உதவி செய்கிறத நிப்பாட்ட மாட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா அந்த கஷ்டத்தை வந்து நினச்சி பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் வசதி வந்த உடனே அந்த கஷ்டத்தை மறந்துட்டு நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் அந்த வசதியை வந்து நினச்சி சந்தோஷப்படுவீங்க. அதனால தான் உங்களை வந்து சனி பகவான் மீண்டும் மீண்டும் சோதிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு சுபாவத்தை வந்து விட்டுறணும். நம்ம ஒரு இதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டோன்னா அந்த பாடத்தை வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம உதவி செஞ்சு நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம், ஒருத்தங்களுக்கு இது பண்ணி போய் நமக்கு அந்த இது போயிடுச்சு, அதனால் நம்ம இனிமேல் கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புல கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, நோய் இருக்குன்றவங்க கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக நீங்கள் சாப்பாடு எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நோயை வந்து கவனமாக அந்தந்த டயத்தில் போய் செக்கப் போட்டு டாக்டரை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சீற்றம் வந்து உங்களுக்கு நோய் சீற்றம் வந்து அதிகமாகும். அதே போல் நீங்கள் வாகனம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். 2-வீலரும் 4-வீலர்லையும் போகும்போது ராத்திரி பயணத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ற இடத்த அப்போ வந்து நீங்கள் ராத்திரியில் போங்க. ஆனாலுமே வந்து நீங்கள் உங்கள் குலசாமியை வந்து கும்பிட்டுட்டு போகிறது நல்லது. ராத்திரியில் போகும்போதும் பகலில் போகும்போதும் எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கனால உங்களுக்கு இரும்பில் அடிபடுறது, அதே மாதிரி நீங்கள் இந்த கத்திரிக்கோளில் கத்தியில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிற இடத்துல வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல இரும்பு இருக்குன்னு கவனிக்காமல் நீங்கள் தட்டி விட்டு விழுகிறது, அதே போல் ஒரு ஷார்ப்பான திங்ஸ் இருக்கிறப்ப அதில் போய் விழுந்துடுறது, அந்த மாதிரி உங்களுக்கு ரத்தம் வெளியேறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குங்க.
அதனால் அந்த அந்த கூர்மையான ஆயுதங்கள் இருக்கிற இடத்துல போகிறது, அதே போல் நீங்கள் ரோட்டில் போகும்போது கீழே ஏதாவது கம்பி அந்த மாதிரி முள் குத்துறது அந்த மாதிரி கஷ்டங்களும் வந்து உங்களுக்கு ரத்தம் வெளியேற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக போங்க. வாகனத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை வாகனத்தை செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, ஸ்லோவாகவே ஓட்டிட்டு போங்க. ரொம்ப ஸ்பீடில் போய் நம்ம சீக்கிரம் போகணுங்காமல் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கனாலே அந்த இதை வந்து டயத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிக்கிறத விட்டுருங்க. உங்கள் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சனியும் வந்து நல்லது தான் உங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நேர்மையாக நல்ல நேரத்தில் போகிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் கண்டிப்பாக அதை வந்து காப்பாற்றி கொடுப்பார். அதே போல் எலும்பு தேய்மானம் எலும்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மருந்தை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் கூடுமானவரை வாக்கிங் போகிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு இதுக்கு பரிகாரம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியை வந்து நீங்களே துடைக்கிறது. ஒரு ஆளை விட்டு துடைக்காமல் நீங்களே உங்களோட கார் 2-வீலராக இருக்கட்டும் 4-வீலராக இருக்கட்டும் நீங்களே துடைக்கிறது. அதே போல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் வந்து வீடு துடைச்சி கொடுக்குறது, இந்த ஒற்றை அடிக்கிறது, இந்த மாதிரி கிளீனிங் வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த உங்களுக்கு இந்த இது வந்து பரிகாரமாக மாறிடும். இந்த செஞ்சுற வேலையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதே போல் நீங்கள் வந்து இதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் வீண் வம்புக்கு போகாதீங்க. வம்புக்கு போய் சண்டை போட்டுட்டிங்கன்னா அது சண்டை பெருசாகி அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நீங்கள் அவமானப்பட நேரிடும். இந்த 8-ஆம் நம்பர்காரங்க அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த 8-ஆம் நம்பருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த இதை இது பண்ணுங்கன்னு. நீங்களும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா விபூதி வச்சுக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது, எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து சந்தனமும் வச்சுக்கலாம், விபூதியும் வச்சுக்கலாம், குங்குமமும் வச்சுக்கலாம் அந்த 8-ஆம் நம்பரில் பிறந்தவங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக, ஆனால் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரும் அந்த டார்க் ப்ளூ கலரும் நீங்கள் போட வேணாம். லைட் கலரும் எந்த ட்ரெஸ்ஸு வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். லைட் கலரில் லைட் க்ரீன், லைட் எல்லோ, லைட் ரெட்டு அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. டார்க்கு இது சனி பகவானுக்கு வந்து கருப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருப்பு கலர் போட்டு போகாதீங்க, கண்டிப்பாக அன்றைக்கி அடிபடும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் 8-ஆம் நம்பர்லேயும் 26-ஆம் நம்பர் தேதி 17-ஆம் நம்பர் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 8ன்றது வந்து உங்களுக்கு ராசியாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த டார்க் ப்ளூ கலரும் பிளாக் கலரையும் இது அவாய்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நீங்கள் வந்து லைட் கலர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுறது, டெய்லி நீங்கள் சாமியை நினச்சி நீங்கள் நெத்தியில் வந்து விபூதியோ சந்தனமோ குங்குமமோ இட்டுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே நீங்கள் வந்து வெளியில் போகும்போது உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிட்டு வெளியில் போகிறது நல்லது. இதுதான் வந்து 8-ஆம் நம்பருக்குரியது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பழைய வாகனத்தை வந்து கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு கடன் வாங்கினதை வந்து சிறிய கடன் வந்து பெரிய கடனாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து லோன் வாங்குறது, கடன் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு சந்தோஷமாக நீங்கள் இருக்கிற கடனை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறது நல்லது. வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருஷம் நீங்கள் வந்து நான் சொன்ன வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வீட்டிலேருந்து பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் சனி பகவானையும் நினச்சிட்டு நீங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் விடாமல் வழிபட்டீங்கன்னா ஆஞ்சநேயரோட அந்த அனுமான் சாலிசா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அதை படிக்கலாம். அப்படி படிக்க தெரியாதவங்க அந்த அனுமான் சாலிசா வந்து கேட்குறது ரொம்ப நல்லது. நீங்களுமே வந்து இந்த இது தெருவில் இருக்க அந்த நாய்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது சனிக்கிழமை சனிக்கிழமை கொடுக்குறது நல்லது. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரணும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமே இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நினச்சது நடக்கணும். நான் அந்த வீடை சின்ன வீடாக இருக்குது, நான் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நீங்கள் லட்டு வாங்கி கொடுக்கலாம். அதாவது லட்டு அந்த மாதிரி கல்கண்டு இந்த மாதிரி இனிப்பு சுவையை வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு படைச்சிட்டு பண்ணுறது நல்லது. கணபதியையும் நீங்கள் கும்பிட்டுக்கிறது நல்லதுங்க. அதாவது கணபதியை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து அருகம்புல் வாங்கி கொடுத்து கணபதி கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த 8-ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல பலன் தாங்க. அதனால் ரொம்ப பயப்பட வேணாம். ஆனால் கவனம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற எண்ணில் பிறந்தவங்களை விட அந்த 8-ஆம் நம்பருக்காரவங்க வீட்லேயும் வெளியிலையும் போகும்போதும் எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும் யாருக்கிட்டையும் பேசும்போதும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையோடு நீங்கள் பேசிக்கிறது, இனிமையாக பேசிக்கிறது நல்லது. மூஞ்சி மேலே உங்களோட கோபத்தை வந்து நீங்கள் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து உயர்வை கொடுக்கும். அடுத்து 9-ஆம் நம்பர் பார்க்கலாம். 9-ஆம் நம்பருக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவ்வாயும் சனி பகவான் செவ்வாய் பகவான் வருவார். அதிபதி 9-ஆம் நம்பருக்கு செவ்வாய், பிறக்க போகிற நியூ இயருக்கு வந்து சனி பகவான் அதிபதியாக வராரு. அதனால் செவ்வாயும் சனியும் இது வந்து நம்ம சனி மங்கள்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாயும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள். அதனால் கொஞ்சம் செவ்வாய் வந்து நீங்கள் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் முகத்துக்கு மேலே உங்களுக்கு கோபம் வரும். அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் பட்டு பட்டுன்னு செய்யணும்னு நினைப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதத்தோடையும் இருப்பீங்க.
கடின உழைப்பு பண்ணுவீங்க, எதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சின்ன வம்புனா அந்த வம்பை விட மாட்டீங்க, நீங்கள் வந்து சண்டைக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு உங்களை தேடி சண்டை வந்துச்சுன்னா சண்டையில் இறங்கி நீங்கள் வேலையை செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கு இன்டர்னலி, உங்கள் மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க, யாருக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வந்து சோசியல் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க, இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் டக்குன்னு எதாவது முடிப்பேன்னு நினைப்பீங்க, ஆனால் சனி பகவான் தட்டி விட்டுட்டு இருப்பார். ஏன்னா அது ரெண்டு பேத்துக்குமே இது வந்து ஆப்போசிட் இதாக இருக்கறனால நீங்கள் வந்து எடுத்த காரியத்தில் வந்து கொஞ்சம் தடங்கள் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த இது வரும். ஆனால் தைரியம் அதிகமாக வரும், கோபம் ரொம்ப ரொம்ப உச்சத்தில் இருக்கும், கடுமையாக வந்து யாரையும் வந்து எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சி முகத்தில் போய் நீங்கள் முழிக்கிறது ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி வம்பு வழக்கு வந்து உங்களை தேடிக்கிட்டு வரும், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு தேடிக்கிட்டு போகும். அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் வர்றதுனால உங்களுக்கு கோபம் ரொம்ப வரும். பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த கோபத்தை கொண்டு வந்து அவங்க மேலே நீங்கள் உங்களுடைய காட்டுன்றதுனால நீங்கள் வந்து கெட்ட பேர், உங்களுக்கு வந்து கெட்ட பிள்ளைன்னு நீங்கள் பேர் வாங்கிடுவீங்க. அதேனால நீங்கள் வந்து சனியும் செவ்வாயும் வர்றதுனால உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போதும் இந்த கூர்மையான ஆயுதங்களை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரத்தம் வந்து உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு ரத்தம் வெளியேறணுங்கிறது விதி. அதனால் நீங்கள் வந்து கவனமாக நடந்து போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, ரொம்ப கவனமாக போங்க. யாருக்கிட்டையும் கை நீட்டி நீங்கள் சண்டையை போட்டுறாதீங்க. அது அவங்க ஒரு கூர்மையான ஆயுதத்தால் உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சனி பகவானை வந்து நமக்கு இந்த வருஷத்துக்கு வந்து இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து நீங்கள் செவ்வாயோட தாக்கம் வந்து உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும், கோபம் வரும். நீங்கள் நீதிக்காக தான் நீங்கள் போராடுவீங்களே ஒழிஞ்சி, ஆனாலும் வந்து அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. இவன் சரியான கோபக்காரவனுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் வாக்கில் பேசுகிறதுல வந்து இனிமையாக பேசுங்க. நீங்கள் பேச்சு திறமையில வந்து எனக்கு தான் பேச தெரியுன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப இது பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி வந்துடும். கோபமெல்லாம் நீங்கள் அடக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணணும். முருகன் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனசில் வந்து நல்ல ஆறுதல் கிடைக்கும். அதே போல் துர்க்கை அம்மனோட வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நல்லது. காளியம்மன் வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது அந்த உக்ர தெய்வங்கள் வாராகி, காளியம்மன், மாரியம்மன், துர்க்கை அம்மன், அந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வந்து வழிபடுறது நல்லது. அதே மாதிரி முருகனை வந்து செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகனை வர்றதுனால முருகனை வந்து நீங்கள் விடாமல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து ஒரு ஆறு தீபம் போடுறது நல்லது. ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் உங்களோட கஷ்டங்களை சொன்னீங்கன்னா உங்களோட சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், சர்வீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த தடங்கல்கள் வந்து நீங்கும். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் லாஸ்ட்டில் தட்டிட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முருகனை வந்து ஆறு ஆறு தீபம் ஏற்றி, நீங்கள் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா ஒரு தடவை முருகன் கோயிலில் போய் ஆறு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துவரம்பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சக்கப்பிள்ளர் பருப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா வெறும் துவரம்பருப்பை ஒரு ஸ்பூன் அங்கே வச்சுட்டு நீங்கள் ஆறு தீபம் அந்த இதில் வந்து ஏற்றி நீங்கள் முருகனை வந்து வழிபடுறது நல்லது. கந்தசஷ்டி கவசம் டெய்லி நீங்கள் கேளுங்க. முடிஞ்சால் உங்களால் படிக்க முடிஞ்சால் ஆண்கள் பெண்கள்லாம் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் படிக்கிறது இந்த வருஷம் ரொம்பவே உங்களுக்கு தடங்கல்கள்லாம் நீங்கும், உங்கள் உடம்புல இருக்க நோய்கள் வந்து தீருங்க. அதே போல் லேசாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே போய் பார்த்துருங்க, அவங்களுக்கு வந்து நோய் வந்து சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அதிகமாகிறது சான்சஸ் இருக்குது. அதே போல் சனி பகவான் வந்து பாதத்துக்கு அதிபதியாக வர்றதுனால நீங்கள் வந்து எலும்புக்கும் அதிபதியாக வர்றதுனால எலும்பு பிரச்சனையெல்லாம் இருக்கணும். லேசாக நீங்கள் மோதினாலே கொஞ்சம் லேசாக வீங்கிருச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக்கப் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு சான்சஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெய்லி சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது நல்லது. அதே போல் சூரிய நமஸ்காரம் நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணுறவங்க யோகா பண்ணிக்கலாம், வாக்கிங்காவது நீங்கள் கண்டிப்பாக போங்க. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் வாக்கிங் போக போக உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது, வந்து உங்களுக்கு நல்ல ரத்தங்கள் வந்து நல்லா ஊறி ஊறி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா அந்த நார்மல் ஆகும். அதாவது பொறுமை வந்து உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சூரிய வழிபாடு பண்ணணும், தியானம் பண்ணணும். அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். படிக்கிற பிள்ளைங்க வீண் வம்புக்கு போகக்கூடாது. அதாவது ஆப்போசிட் செக்ஸில் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க பசங்களாக இருந்தால் பொம்பளை பிள்ளைங்களுக்காக அந்த வரைஞ்சிக்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அதுக்காக அந்த பிள்ளைங்க மூலமாக அந்த பசங்க கேவலப்பட்டுருவாங்க. அதே போல் பெண்களும் வந்து பசங்களோட கவனமாக நீங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், வேலையில் இருக்கவங்களாக இருக்கட்டும், ஆண் பெண் ஆப்போசிட் அடுத்த இதில் இருக்கவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும். பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கவனம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்காதீங்க. பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு உதவி செய்கிறதும், ஆண் போய் பெண்ணுக்கு உதவி செய்கிறதும் போனீங்கன்னா
யாருக்குமே நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. இந்த ஏழா 8 நம்பரை விட 9 நம்பருக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக டேஞ்சராக தாங்க இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு நிதானமாக இருங்க. உங்களோட கோபத்தைலாம் விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குங்குமத்தை டெய்லி நீங்கள் வந்து அம்பாவில் நினச்சி நினச்சி நீங்கள் குங்குமம் நெத்திலிட்டுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கோபம் வந்து ரொம்ப அதிகமாகும். நீங்களும் வந்து லைட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறதா நல்லது. லைட் ரெட்டு, லைட் பிங்க்கு, லைட் எல்லோ, ஒயிட் கலர், அந்த மாதிரி கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டார்க் ரெட்டு கலரு, கருப்பு கலர், அந்த டார்க் ப்ளூ கலர் மூணையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 9 நம்பரில் பிறந்தவங்க கட்டாயமாக இவங்களுக்கும் வந்து திருமண வாய்ப்புகள் இருக்கிறவங்க திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் புத்திரபாக்கியத்துக்கு எதிர்பார்க்குறவங்க நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறதுனால அந்த சஷ்டி இதெல்லாம் நீங்கள் பாடுறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் தட்டி போகாமல் நல்லபடியாக கிடைக்கும். முருகன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அமைதி கிடைக்கும். நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறது, வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து உதவி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது நல்லது. ஒரு டீ வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தானமாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களாக இருக்கட்டும், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டீ, ஒரு பிஸ்கட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து நீங்கள் இது பண்ணுறது உங்களோட காரியங்கள் வந்து நல்லபடியாக போகும். தொழிலில் இருக்கவங்களுக்கு வேலை கண்டிப்பாக நீங்கள் கடின உழைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். நீங்களும் வந்து புது வாகனம் வாங்குறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் இது இடம் கூட ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இடம் கண்டிப்பாக அமையும். இந்த 9 நம்பர்காரங்களுக்கு இடம் அமையும், வீடு அமையலாம், கார் அமையலாம், எது வேணாலும் உங்களுக்கு வாகனம் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது அமையும். ஆனால் இந்த வழிபாடு நீங்கள் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 9 நம்பர்காரங்க கண்டிப்பாக நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த டார்க் கலர்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் கலரில் ட்ரெஸ் போடுங்க. டெய்லி நீங்கள் குங்குமம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும். பெரியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கங்கிட்ட அனுசரித்து போங்க. யாருக்கிட்டையுமே வந்து நீங்கள் வழியை போய் வம்பு போகாதீங்க. வம்புக்கு போனீங்கன்னா நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது போய் அவமானப்பட நேரிடுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த 9 நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் வந்து இந்த இது வந்து இந்த 2024 சந்தோஷமாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த இது வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.